Hey my families, welcome to our channel Ganesh Vasumati. இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போறோம். என்னன்னா தீபாவளி vlog. மார்னிங் எழுந்து குளிச்சிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. அம்மா ஆல்ரெடி கிச்சன்ல சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 1 கிலோ மட்டன் வாங்கியிருந்தோம். அதில் பாதி மட்டன் குழம்பும் பாதி மட்டன் கிரேவி மாதிரி செய்யலான்னு இருந்தாங்க அம்மா. பட் அம்மா மட்டன் குழம்பு சூப்பராக வைப்பாங்க, அதில் அம்மாவே மட்டன் குழம்பு செஞ்சாங்க. நான் மட்டன் கிரேவி செய்கிறேன்னு சொல்லிட்டேன். எங்கள் வீட்டில் பலகாரமெல்லாம் எதுவும் செய்யலை. கடையிலிருந்தால் பலகாரமெல்லாம் வாங்கியிருந்தோம். முறுக்கு, எள்ளடை, அதிரசம் கடையிலேருந்து தான் வாங்கி தாத்தாவுக்கு ஃபஸ்ட்டு படைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க அப்பா. எப்போவுமே அமாவாசைக்கு இங்கே தான் சாமி ரூமுக்கு வெளியே வச்சு தான் தாத்தாக்கு படைப்பாங்க. இங்கே இலையை போட்டு இட்லி கறி குழம்பு சோமாசு எள்ளடை முறுக்கு அதிரசம் எல்லாம் வச்சுட்டாங்க. அம்மா பூஜை ரூம்குள்ளே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. புட்டு ட்ரெஸ் பண்ணாமையே உட்காந்துட்ருக்காங்க. அப்பயே உடம்பு ஊற்றி விட்டதும் நல்லா தூங்கிட்டாங்க. படைக்கிற டைம் பார்த்து எந்திச்சு உட்காந்துட்டான். இன்னும் அவங்க டைப்பர் கூட மாற்றாமல் சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க தாத்தா ஆச்சி எல்லாம்னு சொல்லிட்டு. அப்பா இங்கே தாத்தாக்கு படைச்சாங்க. பட் மாமா இங்கே வீட்டில் நம்மளுக்கு வாங்கியிருக்க புது துணியெல்லாம் வச்சு படைக்கணும்னு சொன்னாங்க. பூஜை ரூம்குள்ளே மாமா தான் படைச்சாங்க. பூஜை ரூமில் இட்லியும் தேங்காய் சட்னியும் வச்சு படைப்பாங்க. வெளியே கறி குழம்பும் இட்லி வச்சு படைப்பாங்க. இங்கே இதே மாதிரி அதிரசம் சோமாசு முறுக்கு எள்ளடை ஸ்வீட்ஸு அப்புறம் நம்மளுக்கு வாங்கியிருக்க புது துணியெல்லாம் வச்சு சாமிக்கிட்ட வச்சு படைப்பாங்க. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறோம். நீங்களாம் உங்கள் வீட்டில் எப்படி தீபாவளி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தீபாவளி எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். எதுக்குன்னா அப்பு பிறந்ததுக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட் தீபாவளி. அப்புக்கு ஒரு வயசு ஆக போகுது, அதனால பயங்கரமாக சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, பயங்கரமாக சேட்டை பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களையும் விளையாட்டு காட்டிட்டு பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணுறது ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. நீங்கள் இதுதான் எங்கள் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. இங்கே அப்பா ஃபஸ்ட்டு தாத்தா ஆச்சிக்கு படைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாருங்கள் எப்படி சேட்டை பண்ணிகிட்ருக்காங்க சஷ்வின்னு. ஃபஸ்ட்டு தாத்தா ஆச்சிக்கு படித்ததுக்கப்புறம் தான் சாமிக்கு படைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு தாத்தா ஆச்சிக்கு அப்பா படைச்சுட்டு இருக்காங்க. தாத்தா ஆச்சிக்கு படைச்சி முடிச்சாச்சு. இப்போ மாமா சாமிக்கு படைச்சுட்டு இருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் வச்சு ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சு வெஜ்ஜு உள்ளே வச்சு படைக்கணும்னு சொன்னால அது செஞ்சிட்ருக்காங்க. சஷ்வின் அப்போ கூட பெல் வாங்கிட்டு பெல் பண்ணிகிட்ருக்காங்க. நான் தான் பெல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பாருங்கள்.
இதுதான் எங்களோட தீபாவளி ட்ரெஸ்ஸு. படைச்சி முடிச்சாச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு தீபாவளி ட்ரெஸ் போட்டுட்டு வெடி வெடிக்க வேண்டியது தான். படைச்ச இலையில் அப்பாவும் மாமாவும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போக்குட்டி டைப்பரே போட்டிருக்கல, இப்போ தான் டைப்பரை போட்டு விடுறாங்க மாமா. புட்டு டைப்பர் போட்டு முடிச்சதும் தாத்தா கிட்ட போய் உக்காந்துட்டாங்க எனக்கு மம்மு கொடுங்க சொல்லிட்டு. அதனால பெல் விடவே இல்லை பாருங்க, கையிலேயே வச்சுட்டு இருக்காங்க. தாத்தா கிட்ட மம்மு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே விளையாடிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரம் வரைக்கும். அப்பாவும் மாமாவும் படைச்ச இலையில் சாப்பிட்டாங்க. அம்மாவும் நானும் நார்மல் பிளேட்டில் தான் வச்சு சாப்பிட்டோம். இட்லியும் கறி குழம்பும் மட்டன் கிரேவியும் வச்சு சாப்பிட்டோம். அப்புறமா பலகாரமெல்லாம் இருந்தது அப்புறமா இன்னொரு பிளேட்டில் வச்சு கொடுத்தாங்க அம்மா. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலான்னு சொல்லி புட்டு நான் மாமா கிளம்பிட்டோம். இதுதான் எங்களோட தீபாவளி ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. வாங்க போய் வெடி வெடிக்க ஆரம்பிக்கலாம். பாப்பா வந்து வீடியோ எடுக்க போறாங்க, அப்புறம் நானும் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுப்பேன். ஒரு பாக்ஸ் காலி பண்ணிட்டு இன்னொரு பாக்ஸ் எடுத்து போற ஒரு ஆளு நீ மட்டும்தான். சரா அம்மு மாடிப்போ, எங்கிட்ட ஒன்னும் இல்ல மாடிப்போ. ஆல் தி பெஸ்ட் மேடம். ரைட் சைட்லயே ஓடு. எவ்வளவு தைரியமா ஓடுது பண்ணி. அணைச்சிருச்சா என்ன? ஆ இருக்கு இருக்கு. ரொம்ப ஸ்லோ மோஷன்ல வருது. ஏய் எட்டல வாடி. ஏய் சஷ்வின் பயமே இல்ல, நான் டிரைவிங் பண்றேன். ஏய் புட்டு என்ன பண்றீங்க? ஹலோ, இப்போ வந்து மோட்டு பட்டில் தான் நம்ம போய் வெடிக்க போகிறோம். எப்படி வெடிக்கிறாருன்னு பார்ப்போம். சரியா
புட்டு ஓடு ஓடு ஓடு. சவுண்ட் கொஞ்சம் கம்மி தான். என்னதான் இருந்தாலும் லக்ஷ்மி வீடு ஏறி வருமா? மோட்டு பட்லு டும் பிடிக்கலையா? உஸ்வானமா தெரியல. ஓகே மேடம் போங்க. இதுலயே வைங்க. உனக்கு அங்க இருந்து உனக்கு தான் தெரியும். பதிச்சு பதில் பத்தலடி பத்தல பத்தல பத்தலடி. அது கையால தட்ட முடியலையா? ரொம்ப ஃபாஸ்டா அடிக்க முடியல. நீ ஓடின வேகத்தை பார்த்தா என்னால அது வெடிச்சிருக்கணும். வந்து பாரு, வாங்க வந்து பாருங்க. நெருப்பு இல்ல பாப்பாப்பா. பாடி இல்லடி. வா வா பொறுமையா வா. ஒன்னும் இல்லப்பா பண்ணஜமா. இருந்து என்ன வெடிச்சிருக்கோம் போ. இல்லடி போடி. எட்டு நஜமா பத்திருச்சு. கண்ணுல ஒரு திமிரு. வெடி வெடிச்சிட்டீங்க. இந்த ஒரு சாரத்துக்கு இவ்வளோ குட்டியோண்டு சாரம். இப்போ வந்து மேடம் வந்து ஆட்டம் பாம்பு வெடிக்க போகிறாங்க. இவ்வளோ நாள் வந்து சரதான் வெடிச்சிட்டு இருந்தாங்க. எடுத்துங்க மேடம். பார்த்து வை வை வை. பைய சீக்கிரம் அனுப்பிக்க சொல்லிட்டு ஓடு ஓடு. அப்ப